ஆதி பாரதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடேன்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படினு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கணிசா ஆதரவு தாங்க நம்ம சுமதியை கூட்டிகிட்டு வந்து ஆதி மாதம் வந்து பைக்கில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க கூட தமிழையும் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படியோ இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கல்யாணம் தனிப்பாட்டை யாராலையும் இப்படியாக போயிடுச்சு கடைசி வரைக்கும் ஆதியும் சுமதியும் போராடினாங்க ஆனால் எப்படியோ நல்ல விதமாக நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஐயர் வந்து தாலி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி மணக்கோட்டையில் கற்பனை கட்டிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம துறை மாசா வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி சுமதி தமிழ் மூணு பேரும் பார்த்தோன்னா பெருமூச்சு விட்றாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி அப்பாடா என் பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஐயர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கிட்ட தாலி கொடுத்தாங்க தாலி கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கழுத்துக்கிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பாரதி வந்து பார்த்துருக்காங்க எந்திரிக்கலான்னு பார்க்குறப்ப கடுப்பாயிட்டாங்க துரை தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தாலி வந்து முடிச்சு போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே வந்து தேங்காய் இருக்குல்ல அதை எடுத்துடுறாங்க தமிழ் ஒரே அடி அடிக்கிறாங்க அவங்க கையில் இருக்கிற தேங்காய் வச்சு துரையை வந்து சரியாக வந்து குறி பார்க்குறாங்க பத்து பதினஞ்சு அடி டிஸ்டன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம் அந்த இடத்துல நம்ம துரைக்கும் தமிழ் பாப்பாவுக்கு இருப்பினும் குறியை வந்து கரெக்டாக வச்சு டிஷும்னு அவங்க மேலே போட்டுருது அவங்க கீழே தடுமாற்றத்தில் விழுந்துடுறாங்க தாலி சரியாக கட்ட முடியல குடுகுடுன்னு தமிழ் பாப்பா ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுமதி நான் ரெண்டு வருஷமாக வந்து துரையை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சு ஆசைப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவன் என்னை ஏமாற்றி கடைசி நேரத்தில் ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் அவன் என்கிட்ட சரியாக வந்து விளக்கம் கொடுக்க மாட்டேன்டான் அப்புறமேட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு கட்டி போட்டான் இந்த உண்மை வந்து நம்ம தமிழ் பாப்பாவுக்கு தெரிஞ்சதுனால தமிழ் பாப்பாவை வந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் தமிழையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி வச்சான் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து காப்பாற்றினது மிஸ்டர் ஆதி தான் அவர் மட்டும் இல்லைன்னா பெரிய ஆபத்தில் வந்து நானும் தமிழ் பாப்பாவும் சிக்கியிருப்போம் ஆமாம் தாத்தா நடந்ததெல்லாம் உண்மை இந்த ஆன்ட்டியும் நம்ம துரை சித்தப்பாவும் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ஆண்ட்டி இவங்க சொன்ன மாதிரி தான் பேசுனாங்களா இந்த உண்மையை சொல்லிட்டா பாரதியை நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க பயமுடுத்துனாங்க அதனால் கடைசி நேரத்தில் எனக்கு என்ன பொண்ணு எது பொண்ணும் சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தோடு நின்னாங்க அந்த இடத்துல நம்ம பாரதியாரையும் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு எங்கள் அம்மாவளின்னு சொல்லி நடந்த உண்மையெல்லாம் சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம ரத்தனம் வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க துரைய அடி தும்சம் எடுத்துட்டாங்கன்னே சொல்லினால் அந்த இடத்துல வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மரகதம் வந்து கடைசி நேரத்தில் வந்து என் பையன் கல்யாணத்தையே இல்லாம ஆக்கிட்டாம போல இருக்குது மணி வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் எதுவுமே செய்ய முடியாமல் அது தடுமாற்றத்தோடு நிற்கிறாங்க அச்சோ ஒன்று ரெண்டு இதுனா பரவாயில்ல ஏகப்பட்ட விஷயமெல்லாம் எல்லாம் இருக்குது நான் முதல்ல கேஸ் தரேன் சார் இவனை வந்து ஆக்குங்க அப்படின்னு சொல்லி மணிக்கிட்ட வந்து புகார் கொடுக்குறாங்க நீங்கள் போலீஸ் தானே ஆமாம் இப்போ வேறு வழியே இல்லை நம்ம தான் ஏதாவது சொல்லி சமாளித்து துரையை வந்து கூட்டிகிட்டு போகணும் இல்லைனா ஆதி வந்து எதாவது ஒன்று பண்ணி அடிச்சே அமைச்சு வச்சிருவான் ரத்தனை வந்து கடுப்பாகி பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க ஒரு பக்கம் என்னடி ஆட்டத்தையே வந்து மாற்றிட்டியான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க குத்துவளக்கை எடுத்து அப்படியே வந்து பாரதி கிட்டகம் வந்துடுறாங்க கிட்டங்க வந்தோன்னா ஆதிக்கு கோவம் வந்துச்சு பாருங்க அவங்களும் வந்து கன்னத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிற வேகத்தில் அந்த குத்துவளக்கை வந்து கீழே வந்து போட்டாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நெஞ்சிலேயே எட்டி முதிச்சாங்க வாசுவை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த சுச்சுவேஷனில் சூப்பராக மாசாக வந்து காட்டியிருந்தாங்கனே சொல்லலாம் அந்த சீன்லாம் தம்பி நல்ல வேலை தம்பி நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து தடுமாற்றத்தில் இருந்த என் மனசை வந்து காப்பாத்திட்டீங்க ஊர் வாயில் வந்து விழுந்திருக்கணும் அம்மா பாரதி என்னை மன்னிச்சிருமா இது மாதிரி தப்பான பையன் எனக்கு தெரியும் ஆனால் இந்த அளவு தப்பான பையன் இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இவனை போய் எப்படிமா ரெண்டு வருஷமா நீ காதலிச்சே நீ காதலிச்சேன்னு சொன்னால் என் கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் சுமூகமாக இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இவனெல்லாம் தயவு செஞ்சு நீ எல்லாம் லவ் பண்ணாதம்மா நீ ஸ்ட்ராங்காக வந்து கேஸ் கூட எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம ரத்தம் வந்து சொல்கிறாங்க ரொம்பவே நன்றி தம்பி எங்கள் குடும்பமே உனக்காக வந்து கடமைப்பட்டிருக்கோம் ஐயா நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்கன்னு நினச்சேன் தப்பாக நினைக்க என்ன தம்பி இருக்குது நல்ல வேலை ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணி கொடுத்தீங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி மனசில் வந்து இவ்வளோ நேரம் இருக்கமாக இருந்துச்சு இப்போ தான் வந்து இயல்பு நிலைக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து மண்டபத்தை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க சம கட்டுப்பில் இருக்காங்க எல்லாருமே அதாவது நம்ம தனமாக இருக்கட்டும் ஒரு பக்கம் துற இன்னொரு பக்கம் மரகதை வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க என் பையனோட கல்யாணத்தை இல்லாமக்கிட்டே இவனுக்கு என்ன நெஞ்சலு தான் சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம மறக்க தான் அவங்கலேருந்து எல்லாரும் ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்கப்ப கேசவன் வந்து கேட்குறாங்க டெய் நீ பாரதியை லவ் பண்ணுற விஷயத்த பேசணும்னா கல்யாணம் தங்கேயே பண்ணி வச்சுருவாங்களே இப்போதைக்கே அதெல்லாம் பேச முடியாதுடா அவங்களே வந்து ரொம்ப நொடிஞ்சு போய் கிடக்கிறாங்க ரத்தனம் பார்த்தியா பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான் தான் பையன் பண்ண தப்பாக இருந்தாலும் தப்புன்னு சுட்டி காட்டினதுனால நம்மள எதுவும் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு பார்த்தா நீங்கள் பண்ணது தான் சரி சுமதி வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அந்த பையனெல்லாம் நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதம்மா அவன் தான் ரொம்ப தப்பான பையன் தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என்னடா வேணும் அவர் மனசை கஷ்டப்படுத்த வேணாம் கொஞ்சம் நாள் கழித்து சொல்லிக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா இந்த நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா எப்படா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி கேசன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சுகமாக போகிறப்ப மரகதம் வந்து என் பையனை எப்படி இருந்தாலும் வந்து மாப்பிள்ள வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் தான் இன்னமும் மனநிலைமையில் இருக்காங்க ஆல்ரெடி வந்து மரகதத்தை வந்து வாசும் மிரட்டியும் அவங்க கேட்காம துறைக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிற தப்பு இல்லை ஆனால் யாருக்கு நல்லது பண்ணுறோன்னு நினைக்கிறது தான் தப்பா இருக்கு மணி வந்துடுறாங்க மாப்பிள்ள பையன் எங்கே போனா என்ன சொல்றீங்க அத்தை பையனை எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் நானும் அவனை காப்பாற்றுறதுக்காக ஏகப்பட்ட முயற்சி வந்து பண்ணேன் சுமதி வந்து தூக்கியிருக்கான் தமிழ் பாப்பாவை தூக்கியிருக்கான் ஆதி ரெண்டு வாட்டி வந்து அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கான் அது எதுவுமே நடக்கலை இப்போ எஸ்பி ஆஃபீஸில் ஸ்ட்ராங்காக வந்து ஆதி மட்டும் சொல்லிட்டா உருவாத்த சொல்லிட்டா போதும் அதுக்கப்புறம் நிலமையை வந்து தலையில் ஆகிடும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக நம்ம மணி ஐயோ என் பையன் வாழ்க்கை இல்லாமல் கேட்டானே அவெல்லாம் நல்லா இருப்பானான்னு சொல்லி இவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி அவங்க வந்து அப்படி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஆதியை கொஞ்சம் கூட ஈவரங்க இல்லாம துறைக்கா ஆதி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மரகதம் ஒரு பக்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அழுதுகிட்டு இருக்க பின்ன விருந்து சாப்பாடு சாப்பிட சொல்றீங்களா பத்து மாசம் சுமந்து பார்த்த பையன் இப்ப உள்ள வச்சிருக்காங்க அவன் எல்லாம் நல்லா இருப்பானோ அப்படின்னு சொன்னோன்னே ரத்தனத்துக்கு கோவம் வந்து சீப்பாருங்க கோவம் வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டாரு நம்ம ரத்தனம் மரகதத்தை வந்து கன்னத்தில் பொழிச்சு பொழிச்சு அடிக்கிறாங்க நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன் நீ போய் அவனை என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க இருக்க விருந்து சாப்பாடு சாப்பிடியா இப்படி ஒரு பிள்ளையை பெற்றா இப்படி தான் நிற்கணும் ஆதியை போய் சபிச்சுக்கிட்டு இருக்க கொஞ்சமாக நீ வரக்க உனக்கு எதுவும் இருக்கா அந்த பையன் நம்ம குடும்பத்தையும் வந்து காப்பாற்றிருக்காப்புல தாலி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் தெரிஞ்சிருந்துச்சு அப்போ நான் வேணும்னே நானே இந்த வாட்டி சதி செஞ்சு தான் துரைக்கி பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு ஊர் உலகம்லாம் தப்பாக பேசாதா உங்களுக்கு எப்போதும் ஊர் உலகம் தான் தப்பாக பேசும் நம்ம பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கல தமிழ் பாப்பாவை தூக்கியிருக்கான் அந்த பொண்ணை தூக்கியிருக்கான் ஆதி ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு வச்சியா தொலைச்சி புனுவன் தொலைச்சி அவனுக்காக யாராவது கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தீங்க அவள்தான்